वाहे गुरु दा खालसा वाहे गुरु दी फते मत्तिय अमैत्रवये चेर्द जनद सहाकल मानिल मुदल्वर्कल தலைவர்கள் மற்றும் பல்வேறு மரியாதைக்குரிய அமைப்புகளின் தலைவர்கள் வெளிநாட்டு தூதுவர்கள் நாடு முழுவதில் இருந்து வந்துள்ள சிறுவர் சிறுவிகள் மேலும் இங்கே வந்துள்ள பெரியோர்களே தாய்மார்களே இன்று நாடு முதல் வீர் பால் திவஸ் அதாவது வீர சிறுவர்கள் தினம் கொண்டாடுகிறது. தலைமுறை தலைமுறையாக நாம் நினைவு கூர்ந்து வரும் அந்த தியாகத்தை இன்று ஒரு தேசமாக நாம் அனைவரும் அந்த வீர சிறுவர்களுக்கு தலை வணங்குவதற்கான ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கிறது. தியாகிகள் வாரமும் இந்த வீர்பால் திவசும் நிச்சயமாக நமது சீக்கிய பாரம்பரியத்தின் உணர்த்திகளால் நிறைந்தது. ஆனால் வானம் போன்ற நித்திய உத்வேகங்களும் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ளன. வீரத்தின் உச்சத்தில் இளம் வயது முக்கியமில்லை என்பதை வீரச்சிறுவர்கள் தினம் நமக்கு நினைவுபடுத்தும். பராகாஷ்டா கே சமய கம் ஆயு மாயனே நஹி ரக்தி வீர் பால் திவஸ் ஹமே யாத் திலாயேகா. பத்து சீக்கிய குருக்களின் பங்களிப்பு என்ன? நாட்டின் சுயமரியாதைக்காக சீக்கிய பாரம்பரியத்தின் தியாகம் என்ன என்பதை வீர சிறுவர்கள் தினம் நமக்கு நினைவூட்டும். இந்தியா என்றால் என்ன, இந்தியாவின் அடையாளம் என்ன என்பதை இந்த நாள் நமக்கு சொல்லும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த வீர சிறுவர்கள் தினம் இந்த மங்களகரமான நேரம் நமது கடந்த காலத்தை அடையாளம் காணவும் வரவிருக்கும் எதிர்காலத்தை உருவாக்கவும் நம்மை ஊக்குவிக்கும். இந்தியாவின் இளம் தலைமுறையினரின் திறன் என்ன, கடந்த காலத்தில் இந்தியாவின் இளம் தலைமுறை எவ்வாறு நாட்டை காப்பாற்றினர், நம் இளம் தலைமுறை எவ்வாறு இந்தியாவை மனித குலத்தின் இருண்ட இருளிலிருந்து மீட்டெடுத்தது என்பதையெல்லாம் நமக்கு சொல்லுகின்ற ஒரு தினம் இன்று. இந்த சந்தர்ப்பத்தில் அந்த வீர புருஷரின் வீர மகன்களின் காலடியில் பணிந்து அவர்களுக்கு நான் நன்றியுடன் கூடிய என் அஞ்சலியை செலுத்துகிறேன். இன்று டிசம்பர் 26 நாளை வீர்பால் திவஸ் என்று அறிவிக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளதை எங்களது அரசாங்கத்தின் ஒரு நல்வாய்ப்பாக நான் கருதுகிறேன். இந்த வீர சிறுவர்களின் தந்தை 10வது சீக்கிய குரு குரு கோவிந்த் சிங் அவர்களின் பாதங்களிலும் அனைத்து குருக்களின் பாதங்களிலும் நான் பக்தியுடன் வணங்குகிறேன். அன்னை சக்தியின் அடையாளமான மாதா குஜ்ரியின் பாதங்களில் நான் தலை வணங்குகிறேன். நண்பர்களே, உலகத்தின் 1000 ஆண்டுகளின் வரலாறு கொடுமையின் பயங்கர அத்தியாயங்களால் நிரம்பியுள்ளது. வரலாறு முதல் புராண கதைகள் வரை ஒவ்வொரு கொடூரமான முகத்திற்கும் முன்னால் பெரிய நாயகர்கள் மற்றும் பெரிய நாயகிகள் ஒரு சிறந்த பாத்திரம் கொண்டு இருந்துள்ளனர். ஆனால் சம்கௌர் மற்றும் சிர்ஹிந்த் போரில் எது நடந்தாலும் அது பூதோ ந பவிஷ்யதி, அதாவது அனைத்தும் அந்த பரமாத்மாவால் நடக்கிறது என்பதும் உண்மை.
காலத்தின் சக்கரங்கள் அதன் கோடுகளை மங்கலாக்கிய இந்த நிகழ்வு பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது அல்ல. இவையனைத்தும் இந்நாட்டு மண்ணில் மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்புதான் நடந்தது. ஒருபுறம் மதவெறியும் அந்த மதவெறியால் கண்மூடித்தனமாக செயல்பட்ட மாபெரும் முகலாய சுல்தான், ஒருபுறம் இந்தியாவின் தொன்மையான மனித விழுமியங்களுக்காக வாழும் பாரம்பரியம் கொண்ட அறிவிலும் தவத்திலும் மூழ்கியிருந்த நமது குருநாதர் மறுபுறம், ஒருபுறம் பயங்கரத்தின் உச்சம், மறுபுறம் ஆன்மீகத்தின் உச்சம், ஒருபுறம் மதவெறி, மறுபுறம் எல்லோரிடமும் கடவுளை காணும் பெருந்தன்மை. இத்தனைக்கும் நடுவில் ஒரு பக்கம் லட்சக்கணக்கான இராணுவம், மறுபுறம் தனிமையில் இருந்தாலும் அச்சமின்றி நின்ற குருவின் துணிச்சலான வீர மகன்கள். இந்த துணிச்சலான வீர மகன்கள் எந்த அச்சுறுத்தலுக்கும் அஞ்சவில்லை, யார் முன்பும் தலை வணங்கவில்லை. குரு கே வீர் சாஹப் ஜாதே, वीर साहब जादे किसी धमकी से डरे नहीं, किसी के सामने झुके नहीं. जोरावर सिंह साहब மற்றும் ஃபதே சிங் சாஹப் இருவரும் சுவரில் உயிருடன் தொங்கவிடப்பட்டனர். ஒருவரும் மிருகத்தனம் அதன் அனைத்து வரம்புகளையும் உடைத்தது, மறுபுறம் பொறுமை, வீரம் மற்றும் தியாகம் ஆகியவற்றின் அனைத்து வடிவங்களும் உடைக்கப்பட்டன. சாஹிப் ஜாதா அஜித் சிங் மற்றும் சாஹிப் ஜாதா ஜுஜார் சிங் ஆகியோரும் பல நூற்றாண்டுகளாக ஊக்கமளிக்கும் துணிச்சலுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றனர். சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட பாரம்பரியம் கொண்ட நாடு, இப்படிப்பட்ட வரலாறு கொண்ட நாடு இயற்கையாகவே சுயமரியாதையையும் தன்னம்பிக்கையும் நிறைந்ததாக இருக்க வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக நமக்குள் தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கும் அந்த இட்டுக்கட்டப்பட்ட கதைகளை வரலாறு என்ற பெயரில் நமக்கு சொல்லி கற்பிக்கப்பட்டது. இருந்தபோதிலும் நமது சமூகம், நமது மரபுகள் இந்த பெருமைகளை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன. இன் கௌரவ காதாவோ ஜீவந்த ரகா சாத்தியோ. நண்பர்களே, எதிர்காலத்தில் இந்தியாவை வெற்றியின் உச்சத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் கடந்த காலத்தின் குறுகிய பார்வைகளில் இருந்து விடுபட வேண்டும். அதனால்தான் இந்த சுதந்திரத்தின் அமிர்த பெருவிழா காலத்தில் நாடு அடிமை மனப்பான்மையிலிருந்து விடுதலை என்ற உயிரை சுவாசித்துள்ளது. முக்தி கா பிரண துங்கா ஹை வீர் பால் திவஸ் தேஷ் கே உன் வீரச்சிறுவர்கள் தினம் நாட்டின் அந்த பஞ்ச பிராண் எனப்படும் அந்த ஐந்து முக்கிய கொள்கைகளுக்கு உயிர் மூச்சு போன்றது. நண்பர்களே, இவ்வளவு இளம் வயதில் இந்த வீரச்சிறுவர்கள் புரிந்த தியாகத்தில் நமக்கு இன்னொரு பெரிய பாடம் ஒளிந்திருக்கிறது. आप उस दौर की कल्पना करिए, औरंगजेब के आतंक के खिलाफ भारत को அந்த சகாப்தத்தை கற்பனை செய்து பாருங்கள். ஔரங்கசீப்பின் பயங்கரவாதத்திற்கு எதிராக, இந்தியாவை மாற்றும் அவரது திட்டங்களுக்கு எதிராக குரு கோவிந்த் சிங் ஜி மலை போல நின்றார். ஆனால் ஜோராவர் சிங் சாஹப் மற்றும் ஃபதே சிங் சாஹப் போன்ற சிறு குழந்தைகளுடன் ஔரங்கசீப்புக்கும் அவரது சுல்தானுக்கும் என்ன பகை இருக்க முடியும்? இரண்டு அப்பாவி குழந்தைகளை உயிருடன் சுவரில் தொங்கவிட்டது போன்ற கொடுமை ஏன் நடந்தது?
அதற்கு காரணம் ஔரங்கசீப்பும் அவரது மக்களும் குரு கோவிந்த் சிங்கின் குழந்தைகளை வாள் அடிப்படையில் மதம் மாற்ற விரும்பினர் என்பதே ஆகும். எந்த சமூகம் அல்லது தேசம் அதன் புதிய தலைமுறை அடக்குமுறைக்கு ஆளாகிறதோ அதன் தன்னம்பிக்கை மற்றும் எதிர்காலம் தானாகவே இறந்து விடுகிறது. ஆனால் அந்த இந்தியாவின் மகன், அந்த வீர சிறுவன் மரணத்தை கண்டு அஞ்சவில்லை. அவன் உயிருடன் சுவரில் தொங்கவிடப்பட்ட போதும் அவன் அந்த பயங்கரவாத திட்டங்களை என்றும் மண்ணில் புதைய செய்து விட்டான். எந்த ஒரு தேசத்தின் திறமையான இளைஞர்களின் பலமும் இதுதான். இளமை அதன் தைரியத்தால் காலத்தின் அலையை என்றென்றும் மாற்றுகின்றது. இந்த உறுதியுடன் இந்த இந்தியாவின் இளம் தலைமுறையும் நாட்டை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல முனைந்துள்ளது. எனவே இப்போது டிசம்பர் 26 அன்று வீர சிறுவர்கள் தினம் மேலும் முக்கியமானது. வீர் பால் திவஸ் கி பூமிகா ஆர் பி அஹம் ஹோ கயி ஹை சாத்தியோ. நண்பர்களே, சீக்கிய குரு பாரம்பரியம் என்பது நம்பிக்கை மற்றும் ஆன்மீகத்தின் பாரம்பரியம் மட்டுமல்ல, இது ஒரே இந்தியா சிறந்த இந்தியா என்ற யோசனைக்கான உத்வேகத்தின் ஆதாரமாகவும் உள்ளது. இதற்கு நமது புனித குரு கிரந்த சாஹிப்பை விட சிறந்த உதாரணம் என்ன இருக்க முடியும்? சீக்கிய குருக்களுடன் இந்தியாவின் பல்வேறு மூலைகளில் இருந்து 15 துறவிகள் மற்றும் 14 இசையமைப்பாளர்களின் உரை இதில் உள்ளது. அதேபோல குரு கோவிந்த் சிங்கின் வாழ்க்கை பயணத்தையும் பார்க்கிறீர்கள். அவர் கிழக்கு இந்தியாவின் பாட்னாவில் பிறந்தார். வடமேற்கு இந்தியாவின் மலைப்பகுதிகளில் அவரது பணித்துறை இருந்தது. மேலும் அவரது வாழ்க்கை பயணம் மகாராஷ்டிராவில் நிறைவுற்றது. குருவின் 5 அன்பிற்குரியவர்களும் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள். நான் பிறக்கும் பாக்கியம் பெற்ற துவாரகா முதல் குஜராத் வரையிலான அந்த மண்ணிலிருந்து முதல் 5 வீரர்களில் ஒருவர் வந்தார் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன். द्वारिका से गुजरात से जहां मुझे जन्म लेने का सौभाग्य मिला है व्यक्ति से बड़ा विचार தனிநபரை விட யோசனை பெரியது, யோசனையை விட தேசம் பெரியது. தேசம் முதலில் என்ற இந்த மந்திரம் குரு கோவிந்த் சிங் ஜியின் உறுதியான தீர்மானம். அவர் சிறுவராக இருக்கும்போது தேசத்தின் மரத்தை காக்க பெரும் தியாகம் தேவையா என்ற கேள்வியை அவரது தந்தை கேட்டார். அதற்கு அவர் தனது தந்தையை நோக்கி, இன்று உங்களை விட எந்த பெரியவர் இருக்கிறார், எனவே நீங்களே இந்த தியாகத்தை செய்யுங்கள் என்று சொன்னார். தகப்பனானதும் அதே ஆயத்தத்துடன் தேசத்துக்காக தன் மகன்களை தியாகம் செய்யவும் குரு கோவிந்த் சிங் தயங்கவில்லை. அவரது மகன்கள் பலி கொடுக்கப்பட்ட போது அவர் தனது கூட்டத்தாரை பார்த்து கூறினார், என் 4 மகன்களும் இறந்துவிட்டால் என்ன நஷ்டம்? பல 1000 சங்க தோழர்கள், 1000 நாட்டு மக்கள் என் மகன்களாக வாழ்கிறார்கள். சங்கத் கே கை ஹஜார் சாதி ஹஜாரோ தேஸ்வாசி மேரே பேட்டே ஹி ஹை. எனது நாடு முதலில் என்று நினைக்கும் இந்த பாரம்பரியம் எங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகம். இன்று இந்த பாரம்பரியத்தை வலுப்படுத்தும் பொறுப்பு நம் தோள்களில் உள்ளது. இஸ் பரம்பரா கோ சசக்த கர்னே கி ஜிம்மேதாரி ஆஜ் ஹமாரே கந்தோ பர் ஹை. நண்பர்களே, இந்தியாவின் வருங்கால தலைமுறை எப்படி இருக்கும் என்பது அது யாரிடமிருந்து உத்வேகம் பெறுகிறது என்பதை பொறுத்தது. இந்தியாவின் வருங்கால சந்ததியினருக்கு உத்வேகத்தின் ஒவ்வொரு ஆதாரமும் இந்த பூமியில் உள்ளது.
நமது நாட்டின் பெயரான பாரதம் என்ற பெயர். அதே பெயரை பெற்ற பாரத் என்ற குழந்தையின் பெயரில் இருந்து வந்தது. அக்குழந்தை சிங்கம் அசுரர்கள் போன்றோரை கொன்றாலும் சோர்ந்து போகவில்லை என்று கூறப்படுகிறது. இன்றும் நாம் மதம் மற்றும் பக்தி பற்றி பேசும்போது பக்தர் பிரகலாதர் நினைவுக்கு வருகிறார். நாம் பொறுமை மற்றும் விவேகம் பற்றி பேசும்போது குழந்தை துருவனின் உதாரணம் நினைவுக்கு வருகிறது. மரணத்தின் கடவுளான யமராஜனை தன் தவத்தால் கவர்ந்த நசிகேதனை நாமும் வணங்குகிறோம். இந்த நசிகேதன் தான் சிறு வயதில் பயமின்றி யமனிடம் மரணம் என்றால் என்ன என கேட்டான். குழந்தை ராமனின் ஞானம் முதல் வீரம் வரை, வசிஷ்டரின் ஆசிரமம் முதல் விஸ்வாமித்திரனின் ஆசிரமம் வரை அவர்களின் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் லட்சியங்களை காண்கிறோம். ஒவ்வொரு தாயும் தனது குழந்தைகளுக்கு ராமரின் மகன் லவ குஜா பற்றிய கதையை சொல்கிறார்கள். संहार भी करते हैं उस पौराणिक युग से लेकर आधुनिक काल तक वीर बालक बालिकाएं भारत की परंपरा का प्रतिबिंब रहे हैं लेकिन श्री கிருஷ்ணரையும் நாம் நினைவு கூரும்போது முதலில் கிருஷ்ண கனையாவின் உருவம் நம் நினைவுக்கு வருகிறது. அவருடைய புல்லாங்குழல் அன்பின் குறிப்புகளை கொண்டது. மேலும் அவர் பெரிய அரக்கர்களையும் கொன்றவர். அந்த புராண காலத்திலிருந்து நவீன காலம் வரை துணிச்சலான சிறுவர்களும் சிறுமிகளும் இந்தியாவின் பாரம்பரியத்தின் பிரதிபலிப்பாக உள்ளனர். ஆனால் நண்பர்களே, இன்று நான் ஒரு உண்மையையும் நாட்டின் முன் மீண்டும் கூற விரும்புகிறேன். இந்த வீர மகன்கள் இவ்வளவு பெரிய தியாகம் செய்தனர், தங்கள் உயிரை தியாகம் செய்தனர். ஆனால் இன்றைய தலைமுறை குழந்தைகளிடம் கேட்டால் அவர்களில் பெரும்பாலோர் அவர்களை பற்றி தெரியாது என்றே சொல்லுவார்கள். இவ்வளவு பெரிய இதிகாசத்தை இப்படி மறப்பது உலகில் எந்த நாட்டிலும் நடக்காத ஒரு விஷயம். இந்த நல்ல நாளில் வீரச் சிறுவர்கள் தினம் என்ற எண்ணம் ஏன் நமக்கு முன்பே வரவில்லை என்ற விவாதத்திற்குள் நான் செல்ல மாட்டேன். ஆனால் இப்போது புதிய இந்தியா பல தசாப்தங்களுக்கு முன்பு செய்த பழைய தவறை சரி செய்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். अपने अतीत के आदर्श स्पष्ट होते हैं. युवा पीढ़ी को आगे बढ़ने के लिए हमेशा रोल मॉडल्स की जरूरत होती है. எந்த ஒரு தேசமும் அதன் கொள்கைகள் மதிப்புகள் மற்றும் லட்சியங்களால் அடையாளம் காணப்படுகிறது. ஒரு தேசத்தின் மதிப்புகள் மாறும்போது அதன் எதிர்காலமும் எந்த நேரத்திலும் மாறுவதை வரலாற்றில் பார்த்திருக்கிறோம். மேலும் தற்போதைய தலைமுறை அதன் கடந்த கால லட்சியங்களை பற்றி தெளிவாக இருக்கும்போது இந்த மதிப்புகள் பாதுகாக்கப்படுகின்றன. இளைய தலைமுறைக்கு எப்போதும் முன்மாதிரிகள் தேவை. இளம் தலைமுறையினரிடம் இருந்து கற்றுக்கொள்ளவும் உத்வேகம் பெறவும் சிறந்த ஆளுமை கொண்ட நாயகர்கள் மற்றும் நாயகிகள் தேவை. அதனால்தான் நாங்களும் ஸ்ரீராமரின் கொள்கைகளை நம்புகிறோம். கௌதம புத்தர் மற்றும் மகாவீரரிடமிருந்து உத்வேகம் பெறுகிறோம். குருநானக் தேவ் அவர்களின் வார்த்தைகளின்படி வாழ முயற்சிக்கிறோம். மகாராணா பிரதாப் சிங் மற்றும் சத்ரபதி வீர் சிவாஜி போன்ற நாயகர்களின் முன்மாதிரியை பின்பற்றுகிறோம். அதனால்தான் நாம் பல்வேறு ஆண்டு விழாக்களை கொண்டாடுகிறோம். நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான நிகழ்வுகளில் கூட விழாக்களை ஏற்பாடு செய்கிறோம். நமது முன்னோர்கள் சமுதாயத்தின் இந்த தேவையை புரிந்து கொண்டு பண்டிகைகள்
மற்றும் நம்பிக்கைகளுடன் தொடர்புடைய கலாச்சாரம் கொண்ட நாடாக இந்தியாவை உருவாக்கினர். வரும் தலைமுறையினருக்கும் அதனை கொண்டு செல்லும் அந்த பொறுப்பு நமக்கு உள்ளது. நாமும் அந்த சிந்தனையையும் உணர்வையும் நித்தியமானதாக ஆக்க வேண்டும். நமது கருத்தியல் ஓட்டத்தை அப்படியே வைத்திருக்க வேண்டும். அதனால்தான் சுதந்திரத்தின் அமிர்த பெருவிழா காலத்தில் நாடு சுதந்திர போராட்ட வரலாற்றை மீட்டெடுக்க முயற்சிக்கிறது. நமது சுதந்திர போராட்ட வீரர்கள், வீராங்கனைகள் மற்றும் பழங்குடியின சமூகத்தின் பங்களிப்பை மக்களிடம் கொண்டு சேர்க்க நாம் அனைவரும் உழைத்து வருகிறோம். வீர சிறுவர்கள் தினம் போன்ற ஒரு நினைவு நாள் இந்த திசையில் ஒரு சிறந்த கலங்கரை விளக்கமாக செயல்படும். நண்பர்களே, புதிய தலைமுறையை வீர சிறுவர்கள் தினத்துடன் இணைக்கும் வகையில் நடைபெற்ற வினாடி வினா போட்டி மற்றும் கட்டுரை போட்டியில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஜம்மு காஷ்மீர், தெற்கே புதுச்சேரி, கிழக்கே நாகாலாந்து, மேற்கில் ராஜஸ்தான் என நாட்டின் எல்லா மூலைகளிலிருந்தும் குழந்தைகள் இப்போட்டியில் பங்கேற்று இந்த வீர சிறுவர்களின் வாழ்க்கையை பற்றி கட்டுரை எழுதாத குழந்தைகளே இல்லை என சொல்லலாம். இந்த வீர சிறுவர்கள் தொடர்பான பல போட்டிகள் நாட்டின் பல்வேறு பள்ளிகளிலும் நடத்தப்பட்டுள்ளன. இவர்களை பற்றி கேரள குழந்தைகள் அறியும் நாள் வெகு தொலைவில் இல்லை. வடகிழக்கு குழந்தைகள் இவர்களை பற்றி அறியும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்து வீரபால் திவஸ் செய்தியை நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும். நமது இந்த வீர சிறுவர்களின் வாழ்க்கை, அவர்களின் செய்தி நாட்டின் ஒவ்வொரு குழந்தையையும் சென்றடைய வேண்டும். அவர்களிடமிருந்து உத்வேகம் பெற்று நாட்டின் அர்ப்பணிப்புள்ள குடிமக்களாக நமது குழந்தைகள் மாற வேண்டும். இதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எங்களின் இந்த ஒன்றுபட்ட முயற்சிகள் வலிமையான மற்றும் வளர்ந்த இந்தியா என்ற நமது இலக்குக்கு புதிய ஆற்றலை அளிக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நான் மீண்டும் ஒருமுறை இந்த வீர சிறுவர்களின் பாதங்களில் பணிந்து வணங்குகிறேன். இந்த உறுதியுடன் உங்கள் அனைவருக்கும் என் இதயபூர்வமான நன்றியை கூறிக்கொள்கிறேன். வணக்கம்.